வைபவம் பொய்கை ஆழ்வார் வைபவம். வைணவ சமயத்தை போற்றி அதன் மகிமையையும் பகவான் ஸ்ரீ விஷ்ணுவின் மகாத்மியங்களையும் தங்கள் பைந்தமிழ் பாசுரங்களாகிய பக்தி பணுவல்கள் மூலம் மக்களுக்கு எடுத்துரைத்து ஆன்மீக தொண்டு புரிந்து பகவானின் அருளுக்கு பாத்திரமானோர் பலர். அவர்களுள் முதன்மை பெற்றவர்கள் தமிழ்நாட்டில் 12 பேர். இவர்களை ஆழ்வார்கள் என்று போற்றுகிறது வைணவம். மனிதர்களின் இருளடர்ந்த மனத்தில் விளக்கேற்றுவதுதான் இவர்கள் பணி. இருளடர்ந்த இதயத்தால்தான் மனிதன் தானும் துன்பமடைந்து தன்னை சுற்றியுள்ளோரையும் சுயநலத்திற்காக துன்பப்படுத்துகிறான். அவன் இதயத்தில் ஆன்ம ஒளி ஏற்பட்டுவிட்டால் சுயநலத்தை துறந்து விடுகிறான். சுயநலம் போய்விட்டால் பிறகு அவனும் துன்பத்தில் உழல்வதில்லை, பிறரையும் துன்பப்படுத்துவது இல்லை. பாவச்செயல் என்று மனத்துக்கு தெரியும் எதையும் அவன் செய்ய முற்படுவது இல்லை. அதனால் கிடைக்கும் ஆதாயம் எதையும் அவன் விரும்புவதும் இல்லை. இதுவே ஆன்மீகம் மனிதனுக்கும் மனித குலத்திற்கும் செய்யும் மகத்தான சித்து வேலை. இதையே அறம் என்கிறது சமய தத்துவங்கள். அத்தகைய அறநெறியை பரப்புவோர் சான்றோர் பெரியோர் மகான்கள் எனப்படுவர். அத்தகைய பெரியோர்களே 12 ஆழ்வார்கள். அவர்களின் திவ்ய சரித்திரம்தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம். இதை கேட்பதனால் மனதில் ஒருவித நீங்காத தெய்வ உணர்வு நமது உள்ளுறுப்புகளில் சுழன்று கொண்டே இருந்து ஒரு உயர்வான நல்ல சிந்தனையை தூண்டிவிடும். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆழ்வார்கள் 12. பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமழிசை ஆழ்வார், நம்மாழ்வார், மதுரகவி ஆழ்வார், குலசேகர் ஆழ்வார், பெரியாழ்வார், ஸ்ரீ ஆண்டாள், தொண்டரடி பொடி ஆழ்வார், திருப்பானாழ்வார், திருமங்கை ஆழ்வார். ஆன்மீகத்தாலும் பல்லவர் தலைநகரமாக விளங்கியதால் அரசியல் துறையாலும் தொன்மை புகழ்பெற்ற நகரம் காஞ்சிபுரம். காஞ்சிமா நகரம் என வரலாற்றில் குறிக்கப்படும் பெருநகரம் இயற்கை எழிலும் தெய்வாம்சமும் இணைந்து விளங்கியது. இன்றும் அது தனது அதி அற்புத ஆலயங்களால் மக்களின் பக்திக்கும் பண்பாட்டு சிறப்புக்கும் உரிய நகரமாக விளங்குகிறது. புத்தமத துறவிகள் பலர் இங்கிருந்துதான் சீனா ஜப்பான் போன்ற நாடுகளுக்கு சென்று தங்கள் சமயத்தை பரப்பியுள்ளனர். சைவம் மட்டுமல்லாமல் வைணவமும் இங்கே ஒரு காலத்தில் கோலோச்சியதற்கு இங்குள்ள திருமால் திருத்தலங்களே சான்று. திருவெக்கா என்னும் இத்திருத்தலம் வைணவர்கள் திருப்பதிகளுள் ஒன்றாக திகழ்கிறது. சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் என்பது இங்கு எழுந்தருளியுள்ள விஷ்ணுவின் திருநாமம். இப்பெருமாளின் திருக்கரத்தில் விளங்கும் பாஞ்சஜன்யம் என்ற திருச்சங்கின் அம்சமாகவே இத்தலத்தில் ஒரு தெய்வ குழந்தை பிறந்தது என்பர். அவர்தான் பொய்கை ஆழ்வார். சித்தார்த்தி வருடம் ஐப்பசி மாதம் வளர்பிறை அஷ்டமி திதி இவரது அவதார திருநாள். சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் திருச்சநிதியில் உள்ள பொய்கையில்தான் இவர் தோன்றினார் என்பதால் பின்னாளில் இவர் பொய்கை ஆழ்வார் என போற்றப்பட்டார். திருமாலின் படைத்தலைவன் திருமாலை வழிபடுவதற்கு உரிய திரு எட்டெழுத்தை பொய்கையார் செவியில் ஓதினார். இரு தோள்களிலும் சங்கு சக்கரம் பொறித்தார். இதனை வைணவர்கள் திரு இலச்சினை பெறுதல் என்பர். கருவிலே திருவுடையார் என்று போற்றப்பட்ட பொய்கையார் கோகுலத்தில் கண்ணன் வளர்ந்தது போலவே திருவெக்காவில் வளர்ந்து வந்தார். இளமை பருவத்திலேயே இவருக்கு வேத புராணங்களில் அதீத ஈடுபாடு ஏற்பட்டு விட்டது. அதை ஆர்வமுடன் கற்று உணர்ந்தார். இம்மைக்கும் மறுமைக்கும் எப்போதும் துணை நிற்பது திருமாலுக்கு செய்யும் திருத்தொண்டு மாத்திரமே என்பது இவர் நெஞ்சில் நிலை பெற்றது. எம்பெருமான் மகிமைகளை எடுத்துரைக்கும்படியாக எப்போதும் பாடி வந்தார். என் தூய நெஞ்சம் ஆழிவண்ணனை அன்றி வேறொன்றை நினைப்பதில்லை என்று பகவானை இவர் போற்றி பாடிய பாடல்கள் வைணவ பக்தர்களை உள்ளம் உருகச் செய்தது. அவரது பாடல் ஒன்று, என் கைகள் கடல்வண்ணனையே தொழுகின்றன, என் செவிகள் அவன் புகழை மட்டுமே கேட்க விரும்புகின்றன, என் ஆசி அவன் திருமேனியின் மனத்தையே நுகர விரும்புகின்றன, என் நாவானது அவன் திருப்பெயர்களையே திரும்ப திரும்ப கூற விரும்புகிறது, எனது பாதங்கள் அரங்கன் பல்வேறு திருக்கோலங்களோடு வீற்றிருக்கும் திருத்தலங்களை எல்லாம் தரிசித்து வரவே தவிக்கின்றன என்று முழங்குகிறது. பொய்கையாழ்வாரின் தேனினும் இனிய பாடல்கள் கேட்டு பகவானையே நேரில் தரிசித்தது போல் மெய்மறந்து போயினர் விஷ்ணு பக்தர்கள். காஞ்சிபுரத்தில் உள்ள 18 வைணவ தலங்களிலும் சென்று பகவானை தரிசித்து அந்தந்த தலங்களை தனது பாசுரங்களால் மங்களாசாசனம் செய்து பரவசமடைந்தார் பொய்கையார்.
என்றும் அயலார் பொருளை விரும்பேன். கீழ்மை குணம் கொண்டோர் நட்பை ஏற்க மாட்டேன். பிறப்பிலும் சிறப்பிலும் உயர்ந்த பெரியோர்களுடன் தான் சேர்ந்து வாழ்வேன். எம்பெருமான் திருவடியன்றி வேறொன்றை தெய்வமனை எண்ணி பூஜை புரிய மாட்டேன். இவை காரணமாக எம்மை நாடி இனி பிறப்பு இறப்பு என்னும் இரண்டும் அணுக மாட்டாது என்றெல்லாம் தனது பாசுரங்களில் பொருள் பொதிந்து பகவான் திருமால் மீது பாமாலை புனைந்து பாடி துதித்தார். பின்னர் வேறு பல விஷ்ணு தலங்களை தரிசித்துக் கொண்டே திருக்கோயிலூர் வந்தடைந்தார். அங்கே கோயில் கொண்டுள்ளவர் உலகளந்த பெருமாள். அவரை தரிசிக்க வேண்டி பொய்கையாழ்வார் செல்லும் வழியே தென்பெண்ணை ஆறு குறுக்கிட்டது. அதை கண்ட ஆழ்வாருக்கு பரந்தாமனின் விரசையாரும் அவரது நாராயணமூர்த்தியின் திருவுருவும் மனக்கண்ணுக்கு புலனாயின. மறுகணமே ஸ்ரீமன் நாராயணனின் கருணை பொருந்திய திருமுக மண்டலம் தெரிய கண்டார். கூடவே லக்ஷ்மி பிராட்டியும் இருக்க கண்டார். அவர்களின் அருகில் பிரகலாதனும் மாபலியின் மகன் நமுக்கியும் இருப்பதை கண்டார். காண காண ஆனந்த பரவசத்தில் ஆழ்வாருக்கு மேனி சிலிர்த்து கண்களில் தாரை தாரையாக கண்ணீர் வழிந்தது. தமது பைந்தமிழ் பாசுரங்களால் பரந்தாமனை பாடி மகிழ்ந்து நின்ற வேளையில் இரவாகி போனது. அவரது சுய நினைவுக்கு வந்தது. சுய உணர்வு பெற்ற பொய்கை ஆழ்வார் கோயிலை விட்டு வெளியே வந்த வேளையில் பலத்த காற்றும் மழையும் பெய்ய தொடங்கியது. பொய்கை ஆழ்வாரின் பார்வையில் தூரத்தில் ஓர் ஆசிரமம் தென்பட்டது. அதனை நோக்கி விரைந்தார். அது மிருகண்டு முனிவர் வசித்து வந்த ஆசிரமம். பொய்கை ஆழ்வார் அங்கே போன போது ஆசிரமம் திறந்தே இருந்தது. ஆனால் உள்ளே ஒருவரும் இருப்பதாக தெரியவில்லை. பொய்கையார் மெல்ல உள்ளே சென்றார். கனத்த இரவு, பேய் மழை, பாதை விளங்காத இருட்டு. எங்கே செல்வது? அதனால் இந்த ஆசிரமத்தில் தான் அடைக்கலம் பெற்றாக வேண்டும் என்று கருதி அங்கிருந்த உள்நடையில் படுத்து உறங்கலாம் என்று எண்ணி ஆழ்வார் கதவை தாழிட்டார். சோர்வுடன் படுத்து காலை நீட்டினார். சற்று நேரத்தில் கண்ணயர்ந்தார். படபடவென்று யாரோ கதவை தட்டும் சத்தம் கேட்டது. ஆழ்ந்த தூக்கத்தின் தொடக்கத்தில் இருந்த பொய்கையார் சத்தம் கேட்டு விழிப்படைந்தார். எழுந்து கதவை திறந்து பார்த்தார். யாரோ ஒருவர் கொட்டு மழையில் அதிகமாக நனைந்து வெளியே நின்று கொண்டிருந்தார். உற்று பார்த்தபோது அவர் ஒரு திருமாலடியார் என தெரிந்தது. சுவாமி, இப்படி பேய் மழையில் நனைந்து வந்துள்ளீர்களே, தாங்கள் யார் என்று கேட்டார் பொய்கையார். இந்த எளியோனுக்கும் தங்கள் குடிசையில் தங்க ஓர் இடம் கிடைக்குமா என்று பணிவோடு கேட்டார் வந்தவர். அதற்கென்ன, தாராளமாக வரலாம். இந்த உள்நடையில் ஒருவர் படுக்கலாம், இருவர் அமரலாம். சுவாமிகளே, தாங்கள் உள்ளே வந்து எம்மோடு அமருங்கள் என்றார். உள்ளே வந்தவர் அடியேன் பூதத்தான் என்றார். தன்னை அறிமுகப்படுத்தி கொள்ளும் விதமாக அடியேன் பொய்கையான் என்று பணிவோடு கூறினார் பொய்கை ஆழ்வார். ஆழ்வார்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் அறிந்து கொண்டதும் பேரானந்தம் அடைந்தனர். வந்தவர் பூதத்தாழ்வார். இருவரும் நாளும் பொழுதும் நாராயணனையே எண்ணி துதித்து பாடித்தொழும் பரந்தாமன் பக்தர்கள் அல்லவா. எம்பெருமானின் லீலா வினோதங்களை பற்றி ஒருவருக்கொருவர் பேசி பகவானின் மகிமை நினைவுகளில் லயித்து போயிருந்தனர். நள்ளிரவு கடந்தும் இருவருக்கும் தூக்கம் வரவில்லை. பகவானின் திருநாமத்தை உச்சரிப்பதையே வாழ்வாக கொண்டவர்களுக்கு அவரது மகிமைகளை கேட்பதிலும் சொல்வதிலும் கிடைக்கும் ஆனந்த பரவசத்தில் நேரம் போவது தெரியுமா, நாள் போவது தெரியுமா? இப்படியான சுகானுபவத்தில் அவர்கள் திளைத்து கொண்டிருந்த நேரத்தில் மீண்டும் யாரோ கதவை தட்டும் சத்தம் கேட்டது. இப்பொழுது பொய்கை ஆழ்வாரே எழுந்து சென்று கதவை திறந்தார். வெளியே ஒருவர் நின்று கொண்டிருந்தார். மழையில் முழுமையாக நனைந்துவிட்ட நிலையில் அவரை உற்று நோக்கிய பொய்கையார், தாங்கள் அடியவர் போல் தோன்றுகிறீர், யார் என்று தெரிந்து கொள்ளலாமா என்று கேட்டார். அடியேன் பெயர் பேயன், அதாவது பேயாழ்வார். தங்கள் ஆசிரம குடிலில் இந்த இரவு பொழுது மட்டும் தங்கி செல்ல சற்றே இடம் தருவீர்களா என்று கேட்டார். அதற்கென்ன, தாராளமாக வாருங்கள். நான் பொய்கையான், உள்ளே பூதத்தார் இருக்கிறார். இந்த குடிலின் ரேழியில் ஒருவர் படுக்கலாம், இரண்டு பேரானால் உட்காரலாம், மூன்று பேர் நிற்கலாம். வாருங்கள் உள்ளே என்று பேயாழ்வாரை உள்ளே அழைத்து கொண்டு சென்றார் பொய்கை ஆழ்வார். பேயாழ்வாரும் உள்ளே வந்த பின் அங்கிருந்த சிறிய இடம் காரணமாக பூதத்தாழ்வாரும் எழுந்து கொண்டார். இப்பொழுது மூவரும் நின்று கொண்டே உரையாடி கொண்டிருந்தனர். பொய்கையாரே, தாங்கள் ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருந்தீர். எங்கள் இருவரால் உங்கள் உறக்கம் கெட்டுவிட்டது. உங்களுக்கு வீண் சிரமம் கொடுத்து விட்டோம் என்று பேயாழ்வாரும் பூதத்தாழ்வாரும் கூறினர். இது என்ன பெரிய சிரமம்? அடியவர்களாகிய தங்கள் இருவரையும் காண நேரிட்டது என் பாக்கியம். நாம் மூவரும் ஒன்றாக வேண்டும் என்பதே பகவானின் தீர்மானம் போலும் என்றார் பொய்கையார். ஆம், பன்னிரு ஆழ்வார்களில் முதல் ஆழ்வார்கள் என்று இந்த மூவரையும் வைத்துத்தான் உலகம் போற்ற வேண்டும் என்பது திருமாலின் திருவுள்ளம். செய்த தீர்மானத்தின் விளைவுதான் ஒரு மழை நாள் இரவில் இந்த மறையவர்கள் மூவரும் ஒரே இடத்தில் சந்தித்தது.
மூவருக்கும் வேறொரு ஒற்றுமையை பார்க்கலாம். மூவரும் ஒரே ஆண்டில் ஒரே மாதத்தில் தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்களில் பிறந்துள்ளனர். மூவரும் தாய் வயிற்றில் பிறக்கவில்லை, மாறாக தனித்தனி மலர்களில் மகவாக தோன்றினார்கள். திருமாலின் கைகளில் உள்ள படைகளின் அம்சம் போல இறைவனின் திருவருள் காரணமாகவே இந்த மூவரும் குருநாதர் என்று ஒருவரிடமும் பயிலாமல் அனைத்து மறைநூல்களையும் ஐயமின்றி கற்று தெளிந்தனர். விஷ்ணு ஒருவரை தவிர வேறொரு தெய்வமில்லை என்னும் உறுதி கொண்டு அல்லும் பகலும் அனவரதமும் அனந்தன் நினைவு பெறாமல் அவரையே வழிபட்டு வந்தனர். இவர்கள் ஒரே நாளில் சந்தித்தது எப்படி என்று பார்க்கலாம். ஒரு நாள் இந்த முப்பெரும் ஆழ்வார்களின் கனவிலும் விஷ்ணு பகவான் தோன்றினார். குறிப்பிட்ட தினத்தில் திருக்கோயிலூரில் உள்ள திருவிக்கிரமனையும் பூங்கோலம் நாச்சியாரையும் கண்டு வழிபடுவீராக என்று கூறி மறைந்தார் மாதவன். வேறு வேறு இடங்களில் உறங்கிக் கொண்டிருந்த ஆழ்வார்கள் மூவரும் கனவுக்கு பின் விழித்தெழுந்தனர். இறைவன் திருவருளை எண்ணி வியந்தனர். மூவரும் வைகரையில் எழுந்து நீராடி திருநாமம் தரித்து அருகிலுள்ள ஆலயம் சென்று பகவானை வணங்கி வழிபட்டு கனவிலே இறைவன் அளித்த கட்டளைக்கு இணங்க திருக்கோயிலூரை நோக்கி நடக்க தொடங்கினர். மூவரும் ஒரே நாளில் திருக்கோயிலூர் வந்து சேர்ந்தனர். கோயில் அழகும் அமைப்பும் அவர்களுக்குள் சிலிர்ப்பை ஏற்படுத்தியது. திருவிக்கிரமனை தரிசிக்க உள்ளே சென்றனர். விக்கிரமர் திருவுருவை கண்டு மெய்மறந்து நின்றனர். அவரது பெருமையை தங்கள் பைந்தமிழ் பாசுரங்களால் பாடி தொழுதனர். பகல் போய் இரவும் வந்தது. இரவில் மழை பிடித்தது. மழையோடு இடி மின்னல் பேய்காற்றும் சேர்ந்து கொண்டன. மூவரும் காட்டுப்பாதையில் சிக்கி கொண்டனர். அப்போதுதான் தூரத்தில் மிருகண்டு முனிவர் ஆசிரமம் தென்படவே அங்கே ஒருவர் பின் ஒருவராக வந்து சேர்ந்தனர். இரவெல்லாம் நின்றிருந்த நிலையிலேயே அவரவர் செய்த தலயாத்திரைகளின் சிறப்புகளை பற்றியும் ஆங்காங்கே கோயில் கொண்டுள்ள பெருமாளின் மகிமையையும் பிராட்டியாரின் சிறப்புகளையும் தீர்த்த பெருமைகளையும் திருக்கோயில் ஐதீகம் பற்றியும் பலப்பட பேசினர். நேரம் போனதே தெரியவில்லை. திடீரென பகவான் திருமால் லக்ஷ்மி பிராட்டியுடன் அங்கே வந்தார். அந்த மூவர் கண்ணிலும் படாதபடி அந்த இடைக்கழியில் வந்து அவர்களோடு நின்றார். ஒருவரோடு ஒருவர் நெருக்கடித்து நின்று கொண்டிருந்த அந்த மூவர் இடையே யாரோ புகுந்தது போன்ற உணர்வு மூவருக்குமே ஏற்பட்டது. நெருக்கம் அதிகமாயிற்று. அந்த உணர்வு மூவருக்குமே வியப்பாகவும் இருந்தது. என்ன திடீரென இப்படி நெருக்கடியாக உள்ளதே, யாரோ நடுவில் புகுந்தது போல ஒரு நெருக்கமும் இறுக்கமும் ஏற்பட்டுள்ளதே என்று ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டனர். இருப்பினும் காரணம் விளங்கவில்லை. புறக்கண்ணுக்கு புலனாக விட்டாலும் ஞானியரின் அகக்கண்ணுக்கு அனந்தன் புலப்படத்தானே செய்வார். வந்திருப்பவர் ஸ்ரீமன் நாராயணனே என்பதையும் அவரது லீலா வினோதங்களில் இதுவும் ஒன்று எனவும் அவர்கள் ஒவ்வொருவரும் தமக்குள் உணர்ந்து அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் தங்களுக்குள் பரவசப்பட்டு கொண்டிருந்தனர். அப்போது அந்த குடிலில் ஒரு பேரொளி தோன்றியது. அந்த ஒளி நடுவே நாராயணமூர்த்தி தமது பிராட்டியுடன் அந்த மூவருக்கும் காட்சியளித்தார். பகவானின் திருக்கோலம் கண்ட மூவரும் மெய்சிலிர்த்து பகவானே பகவானே என்று உள்ளமுருக சேவித்தனர். பொய்கையாழ்வார் உணர்ச்சி மேலீட்டில் 100 வெண்பாக்களால் திருமாலை போற்றி பாடினார். அவைதான் முதல் திருவந்தாதி என 4000 திவ்ய பிரபந்தத்தில் இடம்பெற்றுள்ளன. வையம் தகழியா வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராழியா நடிக்கே சூட்டினேன் பொன்மாலை இடராழி நீங்குகவே நின்ன என்று தொடங்கிய பொய்கையாழ்வார் ஓரடியும் சாகுடைத்த உன்மலர் சேவடியும் ஈரடியும் காணலாம் என்னெஞ்சே ஓரடியில் தாயவனை கேசவனை தன் துழாய் மாலை சேர் மாயவனை ஏ மனத்துவை என்று முடித்து வைத்தார். பின்னர் 3 ஆழ்வார்களும் நெடுஞ்சான் கிடையாக விழுந்து விஷ்ணு பகவானை நமஸ்கரித்தனர். பூதத்தாழ்வார் பரவசத்துடன் அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இழுத்திரியா நண்புருகி ஞான சுடர் விளக்கு ஏற்றினேன் நாரணர்க்கு ஞான தமிழ் புரிந்தனான் என்று பாடத் தொடங்கலானார். பகவானை தரிசித்த பக்தி மேலீட்டில் பேயாழ்வாரும் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அருக்கன் அணி நிறமும் கண்டேன் செருக்கிளரும் பொன்னாழி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என்னாழி வண்ணன் பால் என்று பாடி பரவசமுற்றார். புலர்காலை விடியல் வெளிச்சம் பரவியது. ஆழ்வார்கள் மூவரும் பெண்ணையாற்றில் நீராடி திருமண் தரித்து துளசி மாலைகள் துலங்க நாராயணன் நாமத்தை உச்சரித்தவாறு மீண்டும் உலகளந்த பெருமான் ஆலயம் சென்று திருவிக்கிரமனை தரிசித்து வழிபட்டனர். பின்னரும் மூவரும் அங்கிருந்து புறப்பட்டு பல்வேறு திருத்தலங்களை தரிசித்து கொண்டே தீர்த்த யாத்திரையை தொடங்கினர்.
அடர்ந்த காட்டுப்பாதை வழியே சென்றபோது காட்டில் ஒரு பெரிய குகையை கண்டனர். குகைக்குள் சூரிய பிரகாசமாக ஒரு பேரொளி தெரிய கண்டு மூவரும் குகைக்குள் சென்று பார்த்தபோது குகையில் திருமழிசை ஆழ்வார் தனிமையில் அமர்ந்து தவம் செய்து கொண்டிருப்பதை கண்டனர். ஆழ்வாரின் அருள் சக்தி தான் அவர்களுக்கு ஜோதி ஸ்வரூபமாக தெரிந்தது. அவர்கள் திருமழிசை ஆழ்வார்தான் என்பதை அந்த மூவரும் தங்கள் ஞானதிருஷ்டியால் உணர்ந்து கொண்டனர். மூவர் வந்திருப்பதையும் அவர்கள் யார் யார் என்பதையும் உணர்ந்த திருமழிசை ஆழ்வார் கண் திறந்து அவர்களை நோக்கினார். மூவரும் அவரை பார்த்து பார்கவ முனிவரின் தவ புதல்வரே நலம்தானா என்று விசாரித்தனர். மலர்களில் தோன்றிய தவ ஞான செல்வர்களே, தாங்கள் மூவரும் நலந்தானே என்று திருமழிசை ஆழ்வாரும் அவர்களை நோக்கி நலம் விசாரித்தார். பின்னர் நால்வரும் திருமாலின் திருத்தலங்கள் குறித்த பெருமைகளையும் விஷ்ணுபிரானின் மகிமைகளையும் பற்றி அளவளாவினர். திவ்ய தேச க்ஷேத்திரங்கள் பலவற்றை தரிசிக்கும் பொருட்டு பின்னர் அங்கிருந்து நால்வருமாக சேர்ந்து புறப்பட்டனர். மயிலாபுரியை அதாவது மயிலாப்பூர் அவர்கள் வந்தடைந்த போது திருமழிசை ஆழ்வார் அங்குள்ள பேயாழ்வார் அவதரித்த கைரவ தீர்த்தக்கரையை கண்டார். அந்த இடம் ஏனோ அவரை இனம் புரியாத வகையில் ஈர்த்தது. அந்த இடத்திலேயே அவர் தியானத்தில் அமர்ந்து விட்டார். இனி அவரை தங்களுடன் அழைப்பது சரியல்ல என்று கருதிய மற்ற மூவரும் தங்கள் புனித பயணத்தை தொடர்ந்தனர். பாஞ்சஜன்யம் என்ற இந்த புனித சங்கின் அம்சமாக அவதரித்த பொய்கை ஆழ்வார் திருமாலை போற்றி பல தலங்கள் சென்று வழிபட்ட போதும் சிவபிரானையும் அவர் சிறப்பித்து பாடுகின்றார். ஏற்றான் புல்லூர்ந்தான் எயிலிரிண்டான் மார்விடத்தான் நீற்றான் நிழல்மணி வண்ணத்தான் கூற்று ஒரு போல் மங்கையான் பூமகளான் வார்ச்சடையான் நீன்முடியான் கங்கையான் நீழ்கடலான் காப்பு என்ற பாசுரம் அவரது வைணவ சைவ பேதமற்ற பக்தியை உணர்த்துகிறது. இருப்பினும் தன் வாழ்நாளெல்லாம் திருமால் திருத்தொண்டிலேயே கழித்தார். பொய்கையாழ்வாரின் சீரிய திருப்பணிகள் வைணவத்தை தமிழகத்தில் வலுப்படுத்தின. தெய்வாம்சம் மிக்க ஞானியருள் ஒருவராகவும் தனது இனிய தமிழால் பக்தி இலக்கியத்திற்கு அணி செய்த ஆன்மீக செம்மலாகவும் போற்றப்படுகிறார் பொய்கையாழ்வார். பொய்கையாழ்வார் திருவடிகளே சரணம். தன்யோஸ்மி.